தலைமைக்குரிய தனி பண்புகளோடு ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பதினைந்து முதலமைச்சர்களையும் முக்கிய தலைவர்களையும் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் கருத்தறிந்து எதிர்த்து போட்டியிட விரும்பிய மொரார்ஜி தேசாயை இதமாக இணங்க செய்து போட்டியும் பூசலுமற்ற சூழலில் சாஸ்திரியை பாரதத்தின் பிரதமராக்கி பாறையே வியக்கச் செய்தவர் காமராஜ் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் கூடிய காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் உரையாற்றிய பெருந்தலைவர் நம்மை விட்டு பிரிந்த மாபெரும் தலைவர் நேருஜியின் இடத்தை நிரப்புவது யாராலும் இயலாதது ஆகவே இப்போது நம் முன்னே உள்ள கடமையை நிறைவேற்ற கூட்டு தலைமையும் கூட்டு பொறுப்பும் ஒருமித்த கருத்துமே தேவைப்படுகிறது என்று தெளிவுபடுத்தினார் இந்தியாவின் முதல் பிரதமரை நமக்கு காந்தி வழங்கினார் இரண்டாவது பிரதமரை காமராஜ் வழங்கினார் என்று நாடும் ஏடும் பாராட்டின இந்தியாவின் விதியையே மாற்றி எழுதிய பெருமை சங்ககாலம் தொட்டு இன்று வரை காமராஜ் என்ற ஒரு தமிழனுக்கு மட்டுமே வாய்த்தது ஒரு தனி வரம் லால் பகதூர் சாஸ்திரி பதினெட்டு மாதங்கள் பாரதத்தை மிகச்சிறப்பாக ஆண்டு பாகிஸ்தானை போரில் வென்று அமைதி ஒப்பந்தத்தில் அயூப் கானுடன் கையொப்பமிட தாஷ்கன் சென்று அங்கு அகால மரணமடைந்தார் இந்திய அரசியல் வானில் மீண்டும் இருள் கவிந்தது உலகத்தின் பார்வை காமராஜ் பக்கம் மறுபடியும் திரும்பியது ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்பது போல் தேசத்தின் எல்லா சாலைகளும் டில்லியில் காமராஜ் இல்லம் இருந்த ஜந்தர் மந்தர் சாலையில் வந்து சங்கமித்தன காமராஜரே பிரதமராக வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் விருப்பம் தெரிவித்தனர் அவர்கள் விருப்பம் காதில் விழுந்த அந்த கணமே அரசியல் மகரிஷி காமராஜ் அடியோடு மறுத்துவிட்டார் பகவத்கீதை சொன்ன டிட்டாச்சு அட்டாச்மென்ட் என்னும் பற்றற்ற பற்றுடன் அரசியல் நடத்தியவர் காந்திக்குப் பிறகு காமராஜ் ஒருவர்தான் நண்பர்களே சாஸ்திரிக்கு பின்பு இந்தியாவின் பிரதமராக இருக்க இந்திரா காந்தியே தகுதியானவர் என்று காமராஜ் கருதினார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து இந்திரா காந்தி அனைவருக்கும் அறிமுகமானவர் உலக தலைவர்களின் அன்புக்கு உரியவர் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேலாக பெண்களே இருப்பதால் ஒரு பெண் பிரதமராவதை மக்கள் விரும்புவர் என்றெல்லாம் காமராஜ் சிந்தித்தார் இந்திரா காந்திக்கு ஆதரவாக பதினான்கு முதலமைச்சர்களை பகிரங்கமாக அறிக்கை தரச் செய்தார் காமராஜ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கும் பிரதமர் தேர்தலில் முதன் முதலாக அவர் முதலமைச்சர்களின் செல்வாக்கை பயன்படுத்தினார் அது ஓர் அர்த்தம் நிறைந்த நடவடிக்கை என்று அரசியல் விமர்சகர்கள் புரிந்து பாராட்டினர் என் எதிர்காலம் காமராஜ் கைகளில் உள்ளது என்று பத்திரிகையாளர்களிடம் இந்திரா காந்தி பகிரங்கமாக இதயத்தை திறந்தார் முரார்ஜி தேசாய் போட்டியிலிருந்து இம்முறை விலக விரும்பவில்லை இந்திராவுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் தேசாய்க்கு நூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் கிடைத்தன தோல்வியுற்ற தேசாயை துணை பிரதமராக இந்திரா காந்தி ஏற்க செய்தவர் காமராஜ் இரண்டு முறை இந்தியாவின் விதியை எழுதிய காமராஜரை உலக பத்திரிகைகள் கிங் மேக்கர் என்று பாராட்டின ஆண்டியாய் நின்றவர் ஆட்சியாளர்களை உருவாக்கும் அதிசய மனிதரானார் அதற்கு பின்பு கால நடையில் காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் இடையில் கருத்து வேற்றுமைகள் வளர்ந்தன இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது அந்த கசந்த அனுபவங்களை இங்கே நான் விவரிக்க விரும்பவில்லை நண்பர்களே தோல்வியின் நிழல் தொடங்கிய காலமே காமராஜரை நான் கண்டுகொண்ட காலம் ஒவ்வொரு தோல்வியையும் அமைதியாக அவர் ஏற்றுக்கொண்ட விதமும் தொடர்ந்து இந்த மண்ணின் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தன்மையும் அவர் மீது நான் காதல் கொள்ள காரணங்களாய் அமைந்தன முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்போம் பொன்னில்லான் பொருளில்லான் புகழன்றி வசையில்லான் இல்லாலும் இல்லான் இல்லையெனும் ஏக்கமிலான் அரசியலை காதலுக்கே அர்ப்பணித்தார் மத்தியிலே காதலையே அரசியற்கு கரைத்து விட்ட கங்கையவன் என்று காமராஜரின் எளிய வாழ்க்கையை படம் பிடிக்கும் கண்ணதாசன் கவிதையில் எள்ளளவும் உயர்வு நவீச்சி இல்லை நண்பர்களே காமராஜ் என்ற ஆட்சியாளரை அரசியல் தலைவரை இன்றைய இளைஞன் அறிந்து கொள்வதை விடவும் காமராஜ் என்ற தனி மனிதரின் களங்கமற்ற காந்திய பண்புகளை வாழ்க்கை ஒழுக்கங்களை அறிதல் நலம் என்று நான் நம்புகிறேன் நான் அறிந்த அளவில் பெருந்தலைவரின் பன்முக பண்பு நலன்களை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உங்களிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் சமூக நலனுக்காகச் சகலத்தையும் துறந்த சந்நியாசி கூட தாய் பாசத்தை தவிர்க்க முடிவதில்லை எல்லா உறவுகளையும் வாழ்க்கை சுகங்களையும் நில்லாத கனவென்றும் நீர்மேல் குமிழென்றும் ஒரு கணத்தில் உதறிவிட்ட பட்டினத்தார் கூட உள்ளத்தால் உதறிவிட முடியாமல் தவித்த உறவுதான் தாயின் உறவு சமண பௌத்த சமயங்களின் எழுச்சியால் சரிந்து கிடந்த இந்து மதத்தை புனருத்தாரணம் செய்ய புறப்பட்ட ஆதிசங்கரர் அனைத்தையும் துறந்தார் அன்னையை துறக்கவில்லை காமராசரும் ஓர் அரசியல் சன்னியாசிதான் அவருக்கு இருந்த ஒரே உறவு பெற்றெடுத்த தாயின் உறவு காமராஜ் முதலமைச்சராக இருந்த நேரம் தாயின் வாழ்க்கை தேவைகளுக்காக அவர் மாதம் நூத்தி இருபது ரூபாய் அனுப்பி கொண்டிருந்தார் முதல்வரான பின்பும் அன்னைக்கு அளித்து வந்த பணத்தை அவர் உயர்த்தவில்லை சிவகாமி அம்மையார் தயங்கி தயங்கி மகனுக்கு தூது விட்டார் மகனே நீ முதலமைச்சரானதும் என்னை பார்க்க ஒவ்வொரு நாளும் யார் யாரோ வருகின்றனர் வீடு தேடி வருபவர்களை சோடா கலர் வழங்காமல் அனுப்ப முடியவில்லை அதனால் செலவு கொஞ்சம் கூடுகிறது இனிமேல் மாதம் நூத்தி ஐம்பது ரூபாய் அனுப்பினால் நல்லது தமிழகத்தின் தவப்புதல்வர் தாய்க்கு பதில் தந்தார் அம்மா உன்னை தேடி வருபவர்களுக்கு நீ சக்திக்கு மீறி செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை சோடா தருவதை இனிமேல் நிறுத்து அனுப்பும் நூற்றி இருபது ரூபாயிலேயே வாழ்க்கையை சிக்கனமாக நடத்து நண்பர்களே சொந்த உறவும் இல்லாமல் சுற்றமும் சூழலும் தந்த உறவும் இல்லாமல் திடீரென்று எப்படியோ வந்த உறவுகள் கூட முதலமைச்சருக்கு பக்கத்தில் உள்ள நெருக்கத்தில் கோடிகளை குவிக்க முடிகிற இந்த மண்ணில்தான் ஈன்ற அன்னைக்கு முப்பது ரூபாய் கூடுதலாக தர மறுத்த முதல்வரும் முப்பது ரூபாய்க்காக தயங்கி தயங்கி தூதுவிட்ட தாயும் நரம்பும் சதையுமாய் நம்மிடையே வாழ்ந்தார்கள் என்பதை நினைக்கும் போது நெஞ்சு சிலிருக்கிறது மாதந்தோறும் மகன் அனுப்பிய நூற்றி இருபது ரூபாயில் நியாயமான தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் தவித்த அந்த தாய் தங்கியிருந்த வீட்டில் கழிப்பறை வசதி இல்லை வீட்டை ஒட்டி ஓரிடம் விலைக்கு வருவதாகவும் அதன் விலை மூவாயிரம் ரூபாய் என்றும் அதை வாங்கினால் கழிப்பறை கட்டிக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்றும் காமராசரின் அடிநாளைய நண்பர் முருகதனுஷ்கோடி மூலம் சிவகாமி அம்மையார் செய்தியைச் சேர்த்தார் தகவல் அறிந்த தலைவர் சொன்னார் நீ கழிப்பறைக்கு இடம் வாங்க வேண்டும் என்கிறாய் ஊரில் உள்ளவன் நான் பங்களா வாங்கிவிட்டதாக சொல்வான் அப்படியே சிலர் பத்திரிகையிலும் எழுதுவார்கள் அதெல்லாம் வேண்டாம் போ நண்பர்களே அரசுக்கு சொந்தமான ரயில்வே பிளாட்பாரத்தையும் காந்தி மைதானத்தையும் அடகு வைத்து பணம் பெற்ற முதலமைச்சர்களையும் புறம்போக்கு நிலத்தில் தங்கள் மனம் போன போக்கில் ஆக்கிரமிப்பு நடத்தும் அருவறுப்பான அரசியல்வாதிகளையும் சந்தித்துப் பழகிவிட்ட நம்மால் காமராஜரைப் போன்ற காந்திய யுகத்தின் தலைவர்களை சிந்திக்க முடியாமற் போனால் நட்டம் நமக்குத்தானே தவிர அவர்களுக்கு அன்று சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்னும் பொது வாழ்வின் இலக்கணத்தை காமராஜரை போல் இன்று கடைபிடிக்கும் அரசியல்வாதி இவர் என்று ஒருவரை நம்மால் இனங்காட்ட முடியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு அரச யானைக்கு கொஞ்சம் அடிசறுக்கியது பொது தேர்தலில் காமராஜ் தோற்றார் விருதுநகரில் அவர் வெற்றியை இழக்கக்கூடும் என்று அரசியல் எதிரிகள் கூட எதிர்பார்க்கவில்லை காங்கிரஸ் தோற்றதை விட காமராஜ் தோற்றதற்காகவே மக்கள் அழுதனர் யாரும் நம்ப மறுத்த ஒன்று நடந்துவிட்டது நண்பர்களே எந்த நேரத்தில் காமராஜ் தோற்றார் இப்போது நினைத்தாலும் இதயம் வலிக்கிறது உலகமே கிங் மேக்கர் என்று ஒரு தமிழனை கொண்டாடிய நேரத்தில் இந்திய துணைக்கண்டமே அந்த தமிழனின் கண்ணசைவுக்கு காத்திருந்த கணத்தில் அவனுடைய வெற்றி கொடியை வெட்டி முறித்தது தமிழினம் தமிழன் எப்போதும் விரோதிகளால் அடிந்ததில்லை துரோகிகளால் தான் அடிந்திருக்கிறான் என்ற வரலாற்று உண்மை விருதுநகர் மண்ணில் மீண்டும் விளக்கமுற்றது தோல்வியை கண்டு காமராஜ் கலங்கவில்லை சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர்த்தெடும் பீனிக்ஸ் பறவையைப் போல் காமராஜ் எழுந்து நின்றார் முள்படுக்கையில் கால் நீட்டி படுத்தாலும் சிரிக்கின்ற அபூர்வமான ஞானியைப் போல் காட்சி தந்த காமராஜரை பத்திரிகையாளர்கள் முற்றுகையிட்டனர் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறதே இதை பற்றி உங்கள் கருத்து என்ன பத்திரிகையாளர் கேள்விக்கு பெருந்தலைவர் பதில் சொன்னார் காங்கிரஸ் தோற்கும் என்றோ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும் என்றோ நானும் எதிர்பார்க்கவில்லை மக்கள் தீர்ப்புக்கு மரியாதை தர வேண்டும் அதனால் ஆறு மாதம் பொது மேடைகளில் நான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை விமர்சிக்க மாட்டேன் ஆறு மாத அவகாசம் ஏன் என்று பத்திரிகையாளர்களுக்கு புரியவில்லை அதை அவர்கள் தயக்கத்துடன் மெல்ல கேட்டபோது தலைவர் காமராஜ் சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களுக்கே ஆட்சியை பிடிப்போம் என்ற நம்பிக்கை இல்லை அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்